ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரசுகாமன் குக்கிங் சேனல் கிராமத்து சுவையில் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் அந்த பொருட்கள் வச்சே ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ராப்ஷன் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் இப்போ பாறை மீன் வந்து நான் பொறிக்கிறதுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன் எந்த வறுவல் மீன் எதுந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் புளி புளிக்கரைச்சல் உப்பு அவ்வளோதான் இப்போ தேவையான இதுக்கு தேவையான பொருளாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்லாம் அதை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு போல் சேர்த்துக்குங்க நம்ம எப்பவும் புளி குழம்பு யூஸ் பண்ணோம்ல மிக்ஸிங் மிளகாத்தூள் அதுதான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்திருக்கேன் சால்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கிறப்ப சேர்த்துங்க இப்போ புளிக்கரைச்சல் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புளிப்பு புளிவுரைச்சலையும் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப சேர்த்துங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த மீனை பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவினாக எல்லா மீனும் நல்லா தடவி எடுத்துட்டேன் மசாலாவை இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஊறட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஒரு 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 நூறு எம்எல் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அடுப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சு பொரிச்சி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் பிறகு இந்த லைட்டே திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை கா நம்ம கான்ஃப்ளவர் மாவு எதுவுமே நம்ம சேர்த்தலை திருப்பி போட்டு பிறகு இது கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்க பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மீனை கூட இதை ஃப்ரை பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் மீன் ஃப்ரை ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிறகு இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஈவினா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் பூண்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம மீன் மசாலாவை கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோதான் எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துறேன் ரொம்ப ஒரு சூப்பரான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே ரெடி இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி